பாத்தியா? பாத்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சென்டிமெண்டா இருந்துச்சா? அது நிறைய பேர் சிரிக்கிறாங்களே அம்மா இதுக்கெல்லாம். இல்ல இல்ல, அது சூப்பரா இருக்கு அம்மா சென்டிமெண்ட். நல்லா இருக்கு. எல்லாமே பெரிய பைக் இது. வாங்க ஓட்டுவோம், மஜாய் பண்ணுவோம் ரோட்ல. டாக்டர் கமலாசன் சூப்பரா இருந்துச்சு. அருமையான படம், சிறப்பான படம். அஜித் நடிப்புல வெளியா இருக்க வலிமை படத்தை பத்தி பாக்க போறேன். வலிமை இந்த படத்தை அவர் பார்த்தாரான்னு தெரியல. ஏண்டா என்னன்னாலும் சொல்லுவீங்களாடா அப்படின்னு ஆடியன்ஸு இப்போ மாறிட்டாங்க. முத நாள் படம் பார்த்தவர் இவர் வலிமை தான் பார்த்தாரா என்னன்னு தெரியல. இப்போ எல்லாரும் வலிமை தான் பார்த்துட்டு வராங்க. எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவல் ப்ரோ. எல்லாருமே போய் சொல்லியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ படம். செம்மையா இருக்கு படம். தலை அழகா இருக்குங்க. திருந்த வேண்டிய படம் இந்த படம். சூப்பர் படம். பாக்கலாம்னு ஃபேமிலியோட பாக்கலாம்னு. எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. தலைக்காண்டி பாக்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இது கருத்து இருக்குல்லப்பா. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ வண்டி திருடு போயிருச்சுன்னு சொல்லி அசால்ட்டாக முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்க காட்டுறாங்க. அது அழகாக காமிச்சிருக்காங்க. சூப்பர். தலை வேற மாதிரி ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. எல்லாருமே போய் சொல்லிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ படம். ஓகே வேற லெவல். தலை சூப்பர். தலை வேற மாதிரி ப்ரோ. அருமையான கதை கருத்து சொல்லி படம் வேற லெவல். படம் சூப்பர் ஜி. படம் சூப்பர் ஜி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். வேற லெவல் ப்ரோ. இதோட ஃபோர்த் டைம் பார்க்குறேன் படம். வேற மாதிரி இருக்குது. இப்போ அந்த நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லை நல்லா தானே ப்ரோ. ஏன் இப்படி சொல்கிறாங்க? அதையும் சொல்லிட்டு போகிறாங்க ப்ரோ. அந்த சட்டம் மறந்தானே, ப்ளூ கலர் சட்டம் மறந்தானே, அவன் பேச தான் செய்வான். அவன் படம் வந்துச்சு அடைச்சு கண்டுட்டாங்களா? ஒன்றுமே ஓடலை. வசூல் ராஜா படம். ஆண்டி டேனும் படம் இருந்தாங்க. அது ஆண்டி எசத்தை கூட படம் ஓடி இருக்கோம். ஆண்டி நீ படம் இருந்தான். எதுக்கு எடுத்து எனக்கு தெரியல. படம் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பைக் ரேஸ் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ன சிரிக்கணும்? இல்லைண்ணா படம் நல்லா இருக்கு. நல்லா தான் பாருக்கு. அந்த அளவுக்கு மொக்கையெல்லாம் இல்லைப்பா. இல்லை மொக்க மொக்கன்னு போட்டு இது பண்ணிக்கிறதா? இல்லை இல்லை, கதையோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட்டத்தோட அந்த இது போகிறது நல்லா தான் இருக்குது. என் தம்பி கெட்டு போனால் நான் சும்மா இருப்பேனா? நல்லா தாங்க இருக்குது படம். நல்ல படம் ப்ரோ. சூப்பராக படம். தரமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சூப்பர். இந்த படம் சூப்பர். எதுவுமே சொல்கிறதா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பர். நல்லா ப்ரோ. பைக் ரேஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? இனிமே இந்த மாதிரி வராதுல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்ட் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வித்தியாசம் பண்ணிருக்காங்க ப்ரோ. டிஃபரெண்ட் கேரக்டர் இருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம்.
ஓகே ஆவரேஜ் நல்லா இருக்கு. நல்லா கெட்டு போகிறாங்கல்ல, நிறையா பழக்கங்களுக்கு அடிமை, பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு இதாக இருக்கணும், கடைசி காலத்தில் உதவியாக இருக்கணும். நல்ல ஸ்டண்ட் படம், நல்ல ஸ்டண்ட். நடிகர் நடிக்கணும், நல்லா இருக்கு, அவர் நடிப்பு நல்லா இருக்கு. முதல் நாள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே வரீங்க படம்? இல்லை, அவங்க தமிழ் படம் மட்டுமே பார்த்துருப்பாங்க, நிறைய வெளிநாட்டு படம்லாம் பார்த்துருந்தாங்கன்னா ஓரளவு இந்த படம் எல்லோரும் பிடிச்சிருந்துருக்கும். இந்த படம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே எடுத்திருக்காங்க. கட் பண்ண தான் சொன்னாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் எடிட்டிங்னா கொஞ்சம் நல்லா எல்லா சீனும் மாசின் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் என்னென்னா தலையை வந்து ரொம்ப வருஷம் கழித்து எங்கே காட்டியிருக்காங்க, அதுதான் மாஸ். நல்ல ஸ்டண்ட் படம், நல்ல ஸ்டண்ட் படம், நல்ல ஃபேமிலி படமாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், எப்படி சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் ஓகேவா ப்ரோ? இதுக்கப்புறம் அது மட்டும்தான் ப்ரோ இருக்கு, நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ப்ரோ. மிரட்டி விட்டாங்க, பைக்கு சின்ன தான், எல்லாமே பெட்ரோலை போடுங்க, செம்மையாக சுற்றுங்க. ஒரு பேஷன் ப்ரோ பார்க்கல, ஒரு ஸ்கூட்டி பார்க்கல, பூராமே கேடிஎம், எல்லாமே பெரிய பைக்கு தான். வாங்க ஓட்டுவோம், மஜாய் பண்ணுவோம் ரோட்டில். படம் ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பர் வேற லெவல், வேற மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, மாசு வேற மாதிரி, நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையான படம், சிறப்பான படம், நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃபீல், அப்படி அழகு வந்துருச்சு, படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வேற லெவல். பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு, எந்த ஹீரோவும் பண்ணாத இவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுறனால பேஷனேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு. நல்லா இனிமேல் நிறையா படம் பேஷனேட்டாக இதே மாதிரி பண்ணாருன்னா ரசிகர் நிறையா வருவாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதை மட்டும் தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியலான மூவி தான், நல்ல மூவி தான். அவருக்கு விஜய் டிவி போல் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர், அஜித்ன்றவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காரு, புகழ் நல்லா நடிச்சிருக்காரு, ஒரு ரெண்டு மூணு சீன் வந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ், நல்லா இருக்கு படம், நல்லா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா ப்ரோ நீங்கள்? இல்லை பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை நல்லா தான் இருக்கேன், நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா பரவாயில்ல, கரெக்டாக போகுது, ஃபேமிலியாக நல்லா போகுது, சென்டிமெண்ட் அந்தளவு ஒர்க்காக இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்ல ஆக்ஷன், நல்ல எமோஷன், நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா, படம் பார்க்கலாம், படம் சூப்பர். வருஷம் நம்ம தவமாக இருந்ததுக்கு ஒரு மாசான ஃபிலிமு, ஒரு கிளாஸியான ஃபிலிமு, இல்லை இல்லை உண்மையிலே படம், ஒரு ஸ்டண்ட்டு, அஜித்துக்கு எப்படி ரோல் கொடுக்கணுமோ அது மாதிரி ப்ளே பண்ணி செம மாசாக இருக்குது. இது நான் இப்போ செகண்ட் டைம் பார்க்க போயிட்டுருக்கேன் எங்கள் டீமோட. அது இருக்காங்களே படம் இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி, அது என்ன ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போயிட்டுருக்கேன், அது என்ன ட்ரிம்னு பார்த்துட்டு திரும்பி வெளியே வரும்போது அந்த என்ன ட்ரிம் என்னென்னு பார்த்து சொல்லிடலாம். அவர் என்னடா இது, அடுத்த என்ன ஆகும் அடுத்த என்ன ஆகுன்ற ஒரு கான்செப்டில் தொடர்ச்சி அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு அஜித்துக்கு அது பைக் ஸ்டாண்ட்லான கான்செப்ட்டு, ஸோ அதை நான் செம்மாக எடுத்துருக்காங்க, ரசித்து பார்த்தீங்களா? நல்லக்காக மட்டும் பார்க்கலாம், ஏன்னா ஸ்டன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவர்லோடாக இருக்குது, பட் படம்
நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா சில பேர், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொருத்தவங்களோட பார்வை ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. பட் நல்லா தான் இருந்துச்சு, ரசிகர்கள் கண்டி நடிச்சிருக்காப்ல. செகண்ட் ஹாஃப் பூரா நம்ம வீட்டில் எப்படி நடக்குதோ அந்த இதை அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டி அவங்க போட்டிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க.